கஜா புயலின் தாக்கத்தினால் ஆமைகள் இனப்பெருக்கம் வெகுவாக குறைந்துள்ளதை அடுத்து ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் இன்று நாகை கடலில் விடப்பட்டன. இரு நூற்றாண்டுகளுக்கு மேல் உயிர் வாழும் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளின் இனப்பெருக்கம் கஜா புயலினால் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் அதன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் விதமாக 470 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை அதிகாரிகள் இன்று நாகை கடலில் விட்டனர். சாமந்தான்பேட்டை, நாகை ஆகிய பகுதிகளில் ஆலிவ் ரெட்லி அரிய வகை ஆமைகளின் இனப்பெருக்கம் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை நடைபெறும் என்று வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கோடியக்கரை முதல் கொள்ளிடம் வரை உள்ள பகுதிகளுக்கு வரும் ஆமை இனங்கள் முட்டைகள் இடுவது வழக்கம் என்றும், ஆனால் கஜா புயலின் காரணமாக 70% ஆமைகள் முட்டைகள் இடவில்லை என்று வன உயிரின காப்பாளர் நாகா சதீஷ் கிடிஜாலா தெரிவித்தார். அதனை ஈடுகட்டும் விதமாக தற்போது 470 ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனவே அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகளை காப்பதற்கு மீனவர்களும் கடலோரப் பகுதி மக்களும் பாலித்தீன் உள்ளிட்ட குப்பை கழிவுகளை கடலில் வீசாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.